ஸோ எல்லோருக்கும் வணக்கம், நான் கோபி அண்டு வெல்கம் டு பார்ட் டைம் ஜாப்பர் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்குறதுக்கு இருக்கிறது, ஸோ நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ இந்த ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப் நல்லா பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இந்த இதை பற்றி வீடியோ பண்ணுங்கள், நான் பேமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் நிறையா ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அடுத்து என்னோடய நண்பர்கள் நிறையா பேர் வந்து இதில் பேமெண்ட் நானும் எடுத்திருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்கும்போது 3,452 ரூபா ஒரு தெரியான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஒரு சிலர் 20,000-40,000 ப்ரூஃப் இருந்தது. நான் ஒரு ப்ரூஃப் மட்டும் நம்ம டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன் போஸ்ட்டுக்காக. கிட்டத்தட்ட 3,452 ரூபா இந்த நம்பர்கிட்ட நான் பேசினேன், நல்லா பேமெண்ட் கொடுக்குறாங்க. நான் கொடுத்த ஒரே செகண்டில் என்னோடய பேங்க்குக்கு யூபிஐ ஐடி மூலிமா அமௌண்ட் வந்து வித்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது, எல்லாம் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது எல்லாம் பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஓகே நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஆப்போட நேம் பிக் வின்னர் சொல்லிவிட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரீயான ஒரு ஆப் தான் இந்த ஆப்பை, எல்லாருமே ட்ரை பண்ணி மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த டெலகிராம் சேனல் இது வந்து நம்ம வந்து மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, தமிழில் எப்படிலாம் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்கிறது, அதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஃப்ரீயாகவே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட 890 பேர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் புதுசாக இருந்ததுங்க அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு லேட் ஆச்சு, இல்லை ஒரு சில 10 நிமிஷத்தில் ஒரு ஆஃபர் இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து வரும் இந்த ஆன்லைன் ஃபீல்டில். நிறையா பேருக்கு அது தெரியாது. அதை எல்லாமே இந்த டெலகிராம் குரூப்பில் நம்ம அப்பப்போ டெய்லி ரெகுலராக ஷேர் பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பேர் யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிகிட்ருக்காங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்னும் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கானை வரும், அதை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ரெகுலராக ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு வீடியோவாக விஷுவலாக வந்து சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். நிறைய பேர் கிட்டத்தட்ட 40,000 நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, மணி ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை, பிக் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பை நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் மூலிமா சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் இப்போ டிஸ்கிரிப்ஷன் கீழே அந்த லிங்க் இருக்கும், சேனலோட லிங்க், நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கும் இருக்கும், இந்த ஆப்போட லிங்க்கும் இருக்கும். கரெக்டாக பார்த்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போகும். ஒரு குரோமை சூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சைன் அப் போனஸ், அதாவது இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து இங்கே வந்து உங்களோட பாஸ்வேர்டு, அடுத்து இங்கே ஓடிபின்னு இருக்குல்ல, அதை என்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் நவ் அண்ட் கெட் 100% வெல்கம் போனஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன், யுவர் காட் வெல்கம் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே டவுன்லோடு இல்லை இன்ஸ்டால் ஏபிகே அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து ஏபிகே ஃபைலாக இன்ஸ்டால் ஆகும். இது நீங்கள் குரோமில் சூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் குரோமில் போனீங்க அப்படின்னா மேலேயே இன்ஸ்டால் ஆகிருக்கும், இல்லை மேலே 3 டாட்டா கிளிக் பண்ணி டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே அந்த ஏபிகே இருக்கும், ஒவ்வொரு மொபைலை பொறுத்து. ஸோ அந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜில் அந்த ஆப் வந்து வந்துடும். இங்கே ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அங்கே கொடுத்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் அங்கே முதல்ல ரிஜிஸ்டர் பண்ண அதே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி டைரெக்டாக லாகின் பண்ணிடுங்க. இங்கே வந்து ஆப்புக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சைன் அப் போனஸ் எனக்கு வந்து 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன், டெபாசிட்டில் தான் எனக்கு அந்த 10 ரூபா வந்து டெபாசிட்டில் தான் இருக்கும். அந்த 10 ரூபாயை நான் வந்து வின்னிங் பேலன்ஸில் கொண்டு வந்தால் தான் நான் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். அந்த 10 ரூபாயை வின்னிங் பேலன்ஸில் கொண்டு வர்றது பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன விஷயம்தான், அது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. அதனால் நான் இதை லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன ஏர்னிங் மெத்தடு இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இங்கே மேக் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். போனஸ்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அமௌண்ட்லாம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்து 6 கேம்ஸ், கீழே ஒரு 6 வகையான கேம் இருக்கும், பாக்ஸ் பாக்ஸாக இருக்குல்ல, இந்த கேமில் 6வது ஒரு டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த கேமில் தான் நான் மோஸ்ட்லி நான் என்னோடய டெபாசிட் பேலன்ஸில் உள்ளதெல்லாம் வந்து வின்னிங் பேலன்ஸுக்கு மாற்றுறதுக்கு நான் அதான் யூஸ் பண்ணுறேன். பட் இதில் வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நான் மேலே சொன்ன ஃபஸ்ட்டு நான் அதை என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேக் மணியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏன்னு இருக்கும், இதை ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்க ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே 10 ரூபா உங்களுக்கு கிடச்சிரும், அவங்களுக்கும் ஒரு 10 ரூபா கிடச்சிரும். அடுத்து அவங்க யாரையாவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 ரூபா கிடச்சிரும், சைன் அப் பண்ணுறவங்களுக்கும் 10 ரூபா கிடச்சிரும், உங்களுக்கு 5 ரூபா கிடைக்கும். இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கலாம், ஓகேவா? ஸோ எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ் வந்து வந்துட்ருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து போனஸ்னு இருக்குல்ல, இந்த போனஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா வரிசையாக 7 நாள், மொதல் 7 நாளைக்கு
மொதல் நாளில் டெய்லி செக்இன் இந்த மேலே லாகின்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி செகின் சைன்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல சைன்இன் இன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா இன்றைக்கி நான் ₹1 அந்த டிக் மார்க் வந்துருச்சு பாருங்கள், டே ஒனில் டிக் வந்துருச்சா, எனக்கு இன்றைக்கி நான் ₹1 வந்து கிடச்சிருச்சு. நாளைக்கு இந்த மாதிரி பண்ணினா ₹1 கிடைக்கும். நாளை கழித்து பண்ணினேன்னா ₹50 வரைய மேக்ஸிமம் அந்த ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து 3வது நாள் எனக்கு ₹50 வரைய கிடைக்க சான்சஸ் இருக்குது. 4வது நாள் ₹1, 5வது நாள் ₹1, 6வது நாள் அடுத்து 7வது நாள் க்ரீன் கலர் கிஃப்ட் பாக்ஸு, அதில் கிட்டத்தட்ட ₹100 வரைய கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது. 7 நாள் முடிஞ்ச உடனே அடுத்து மறுபடியும் 1வது நாள்லேருந்து வந்துகிட்டே இருக்கும், இது அப்படியே போயிட்டே இருக்கும். இது மூலியமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 155 ரூபா கிட்ட இந்த டெய்லி செக்இன் மூலியமாகவே ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் கீழே பாருங்கள், ஒரு கேம்ஸை ப்ளே பண்ணுறோம், 30 கேம் ப்ளே பண்ணிட்டோம்னா ₹2 ப்ளே, அப்புறம் வந்து 100 கேம்ஸ் ப்ளே பண்ணிட்டோம்னா ₹5. ஸோ இந்த மாதிரி இப்போது அந்த மாதிரி தான். ஸோ அது இது வந்து கொடுத்துட்ருக்காங்க, இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் தான், இதுலேயும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்னா, இந்த ஸ்பின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாமே ஒரு பெட்டு. நீங்கள் கஷ்டப்பட்டு மேலே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, இந்த டெய்லி செக்கிங் பண்ணி ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை டபுள் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 6 கேம்ஸ் இருக்குல்ல, இந்த 6 கேம்ஸை வந்து ப்ளே பண்ணி அமௌண்ட்டை வந்து டபுள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ மெயின் சோர்ஸே வந்து இங்கே டெய்லி செக்இன் அண்டு ரெஃபர் சிஸ்டம் தான். பட் ஆனால் நிறையா பேர் பண்ணுறது செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணியை வந்து நிறையா ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி அவங்க வந்து இதில் அதாவது பெட் கட்டி ப்ளே பண்ணுவாங்க. நான் அதை சஜஸ்ட் பண்ண விரும்பலை. பெட் கட்டி யாரும் விளையாட வேணாம், அமௌண்ட்டு யாரும் ஓனாக ஆட் பண்ணி விளையாட வேணாம். ஏன்னா அவங்க சைனப் போனஸாக கொடுக்குற அமௌண்ட்டு அப்புறம் வந்து ரெஃபர் பண்ணால் கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு நம்ம வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம சைனப் போனஸு எல்லாமே வந்து டெபாசிட் வாலெட்டில் தான் இருக்கும். இந்த டெபாசிட் வாலெட்டை எப்படி வின்னிங் பேலன்ஸுக்கு மாற்றுறது? ஏன்னா வின்னிங் பேலன்ஸ் வந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இந்த வின்னிங் பேலன்ஸ் மாற்றுறது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நான் 1 செகண்டில் நான் வந்து டெபாசிட் பேலன்ஸில் இருக்கிறத வின்னிங் பேலன்ஸுக்கு மாற்றி காட்டுறேன். ஓகேங்களா? 100 ரூபா இருந்தாலும் அதே தான், 1000 ரூபா இருந்தாலும் அதே தான், 10000 ரூபா இருந்தாலும் அதே தான். ஸோ நான் இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டைஸ் 3 அப்படின்னு லாஸ்ட்டாக ஒரு கேம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த டைமிங் ஓடிட்டுருக்கு பாருங்கள். இங்கே என்ன அப்படின்னா, இந்த கேம் இப்போ வந்து ஒரு பெட்டு கேமில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வின்னிங் பேலன்ஸாக மாற்றுறோம். லாஸே இல்லாமல் மாற்றுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஹிஸ்ட்ரிக்கல் ரிசல்ட் அப்படின்னு இருக்குல்ல, அங்கே வந்து BBSSS அப்புறம் பின்னு இருக்குது. அதாவது லாஸ்ட்டு இப்போ 3 ஆப்ஷன் இருக்குது, ட்ரிப் ட்ரிபிள் அப்புறம் பிக்கு ஸ்மாலு. இப்போ இந்த ஒரு 40 செகண்ட் 50 செகண்டுக்கும் ஒருக்க இந்த வந்து டைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுவாங்க. அதில் பிக்கு வருமா ஸ்மால் வருமா அப்படின்றத தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 2 BB வந்திருக்கு, அடுத்து SSSS வந்திருக்கு, அடுத்து பி வந்திருக்கு, அடுத்து என்ன வரும் அப்படின்றத கெஸ் பண்ணணும். கரெக்டாக வந்து யாராலையும் சூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இதில் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ண போகிறது இல்லை, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த டெபாசிட் பேலன்ஸில் உள்ள அமௌண்ட்டை வின்னிங் பேலன்ஸாக மாற்றுறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து 10 ரூபா இருக்குல்ல, 10 ரூபாய் நான் ஸ்மாலில் 5 ரூபா பிக்கில் 5 ரூபா வைக்கிறேன். அது வைக்கிறேன், அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 5 ரூபா நான் வந்து ஸ்மாலில் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸ்மாலை கிளிக் பண்ணுறேன், 5 ரூபா கீழே அந்த 5 ரூபான்னு டைப் பண்ணிட்டேன். இப்போது வின் பண்ணினா எனக்கு 9 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? லாஸ் பண்ணினேன் அப்படின்னா நான் வந்து 0 ஆகிடும், வின் பண்ணினா 9 ரூபா கிடைக்கும். நான் லாஸ் பண்ணாமல் இந்த 9 ரூபாய் நான் வந்து எப்படி எடுக்கிறேன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஸ்மாலில் வச்சுட்டு ஒரு இது கொடுத்துட்டேன், 5 ரூபா ஓகே கொடுத்துட்டேன். அடுத்து பிக்கில் வச்சுட்டு 5 ரூபா வந்து ஓகே கொடுக்குறேன். என்கிட்ட இருக்கிற 10 ரூபாயை இங்கிட்ட 5 அங்கிட்ட 5 வச்சுட்டேன். இப்போ எது வின் பண்ணாலும் எனக்கு 5 ரூபா 9 ரூபா கிட்டே வந்துடும். ஒரு இது லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னும் வந்து ஒரு 10 செகண்ட் தான் இருக்குது, 10 செகண்ட் முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா டைஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பிக்கு வருதா ஸ்மால் வருதா, இப்போ வந்து பிக்கு வந்தது, பிக்கு தான் வந்தது. நம்ம ரெண்டுலேயுமே சூஸ் பண்ணியிருந்தனால ஸ்மால் லாஸ் ஆயிடுச்சு. பிக்கில் வந்தது வின் பண்ணினால நமக்கு வந்து 9 ரூபா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து மேலே போகிறேன். இப்போ டெபாசிட்டில் இருந்தது பார்த்தீங்களா, டெபாசிட்டில் இருந்த 10 ரூபாயில் 1 ரூபா நம்ம ப்ளே பண்ண சார்ஜ் போக மித்த 9 ரூபா வந்து வின்னிங் பேலன்ஸில் வந்துருச்சு. இப்போ நான் வித்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா, வித்ட்ரா வந்து என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பேங்க் கார்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணினோம் அப்படின்னா நம்மளோட ரியல் நேம், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு கன்ஃபார்ம், இதெல்லாம் கொடுத்துட்டு யூபிஐ ஐடி கேட்டுச்சுன்னா யூபிஐ ஐடி. ஸோ எது நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க, பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டீடெயில்ஸ் ஒன்று கூட கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மினிமம் ரீடம் வெறும் 1000 ரூபீஸ் வந்தால் தான் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். 10 ரூபா சைனா போனஸ் கொடுக்குறாங்க, 1000 ரூபீஸ் எப்போ கொண்டு வர்றது அப்படின்லாம் வந்து யாரும் கஷ்டப்பட வேணாம்.
டெய்லி செக்கின் அப்புறம் வந்து இந்த மேக் மணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கொண்டு வாங்க. பெட்டு கட்டி வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சி யாருமே மணி ஆட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது முடியாது. அது உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நம்ம அதை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இந்த ஆப் பிடிச்சிருந்தது உங்களால் முடியும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாக கிடைக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அப்படியே கொண்டு போயிட்டுருங்க, இல்லை அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்து நிறையா ஆப்ஸ்லாம் வரும். அடுத்து இன்னும் ஈஸியாக இன்னும் இதை விட நிறையா ஏர்னிங் ஃபியூச்சர் இருக்கிற ஆப்பு, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, டைப்பிங்கு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.